ஃப்ரைடே மார்னிங் காலை எந்திரிச்சிலேருந்தே ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருந்தது. காலை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, ஹஸ்பண்ட்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருந்தது. ஃப்ரிட்ஜில் இருந்து என்னமோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாக யோசிச்சுட்டே நிற்கிறேன். என்னமோ எடுக்க வந்தோமே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது மறதியாக இல்லை கன்ஃபியூஷனான்னு தெரியல. இந்த ஒரு விஷயம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. சரி இப்படியே நின்றுட்டு இருந்தால் டைம் ஓடிடும்னு சொல்லிட்டு பாப்பா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் தோசையும் சன்னா கிரேவியும் செஞ்சுட்டு பிளாக் சன்னாவை ஸ்நாக்ஸாக கொடுத்து அமிச்சிட்டேன். லீவ் நல்லா 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பா. இப்போ ஸ்கூல் டைம்னால 7 மணிக்கெலாம் எழுப்பிவிட்டுட்டு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி கிளம்பும் போது ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. சரி யூகேஜியில் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, பழகி தானே ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி சமைக்கிறப்போ கன்ஃபியூஷனே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மீல் பிளான்லாம் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுப்பேன். ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன், இன்றைக்கும் இதானா அப்படின்னு. மைண்டில் ஒரு சீன் அப்படியே கிராஸ் ஆகும், வடிவேலும் கோவைசெல்லாம் இருக்க மாதிரி. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தோம், நம்மளை பார்த்து நக்கலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.